வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு வரவேற்பது நான் லாவண்யா ஸ்ரீராம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவிருப்பது குறித்து செய்தியாளர் அபினேஷ், சென்னையில் தப்பியோட முயன்ற ரவுடியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருப்பது குறித்து செய்தியாளர் கோகுல், கொள்ளிடமாற்றல் கதவணை மற்றும் தடுப்பணை கட்டக்கோரி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து செய்தியாளர் பிரசன்னா, திண்டுக்கல் அருகே 6 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகள் குறித்து செய்தியாளர் சங்கர் ஆகியோர் தகவல்களை தரவிருக்கிறார்கள். இவர்களுடன் பேசும் முன்பாக இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க அனுமதி வழங்குவது குறித்து முக்கிய முடிவு. சென்னை சேத்துப்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜை சுட்டுப்பிடித்த பெண் எஸ்ஐ வலது காலில் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை. வேலூர் மாவட்டம் காட்பாடி முத்தமிழ்நகர் பகுதி சாலைகளில் 2வது நாளாக தேங்கியுள்ள மழைநீர், முழங்கால் அளவுக்கு செல்லும் தண்ணீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 42,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் 45,500 கன அடியாக உயர்வு. தேனி மாவட்டத்தில் கனமழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. பெரியகுளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட கரையோரப் பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. ஈரோடு, திருப்பூர், தேனி, கன்னியாகுமரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 53,000 நெருங்கியது. ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்வு. யாரின் நிறுவனம் என தெரியாது என்று கூறிய நிறுவனத்தில் செபி தலைவர் முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை செபி கூறியது ஹிண்டன்பர்க் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலில் ஆடி சனிவார திருவிழா. கருப்பண்ணசாமிக்கு 2,000 மது பாட்டில்களை படைத்து வழிபாடு. பரமத்தி வேலூர் பேரூராட்சி அலுவலகத்தில் 10 கவுன்சிலர்கள் இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டம். செயல் அலுவலர் கவுன்சிலர்களை மிரட்டுவது போல் பேசியதாக குற்றச்சாட்டு. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் போராட்டம். நோயாளிகள் பாதிக்கப்படாத வகையில் 2 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள். சென்னையில் வரும் 16ஆம் தேதி நடக்கிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக சிறப்பு செயற்குழு நடக்கும் அதே நாளில் திமுகவும் முக்கிய ஆலோசனை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 10 ரூபாய் குளிர்பானத்தை குடித்ததால் சிறுமி பலியானதாக பெற்றோர் புகார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செயல்படும் குளிர்பான ஆலையில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வந்த கும்பல் தருமபுரி மாவட்டத்தில் கைது. பாலக்கோடு அருகே செயல்படும் உணவகத்தின் ரகசிய அறையிலிருந்து ஸ்கேன் இயந்திரங்கள் பறிமுதல். ஈரோட்டில் ஓய்வு பெற்ற பல் மருத்துவர் வீட்டில் 219 சவர நகைகளை கொள்ளையடித்த 2 பேர் கைது. 150 சவர நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு குற்றவாளிக்கு வலைவீச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். வேலூரில் 2வது நாளாக இரவில் பெய்த கனமழையால் காட்பாடி முத்தமிழகர் உள்ளிட்ட பகுதியில் சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், எந்தெந்த சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது, மக்கள் என்ன இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள்?
கண்டிப்பாக லாவண்யா, வேலூர் மாவட்டத்தில் இரவு இரண்டாவது நாளாக கனமழை பெய்ததன் காரணமாக மீண்டும் வேலூர் மாவட்டம் காட்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நேற்று இதே போல கனமழையின் காரணமாக வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள முத்தமிழ் நகர் பகுதியில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இதனை அறிந்து வேலூர் மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக தண்ணீரை அகற்றும் பணியில் காலை முதல் ஈடுபட்டு வந்த நிலையில் மாலை 6 மணிக்கு அந்த தண்ணீரை முழுவதுமாக அகற்றினர். அந்த சமயத்தில் அந்த இடத்தில் ஆய்வு செய்து வந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்துவிட்டு இந்த இடத்தில் தண்ணீர் முழுவதுமாக அப்புறப்படுத்திவிட்டார். இதுக்கு மேல் இந்த இடத்தில் தண்ணீர் வந்து தேங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறினார். அப்போதும் மீண்டும் மழை பெய்தால் இந்த இடத்தில் தண்ணீர் தேங்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இந்த இடத்தில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறிவிட்டு சென்றார். ஆனால் இரவு மறுபடியும் இரண்டாவது நாளாக கனமழை பெய்ததன் காரணமாக அதே முத்தமிழ் நகர் பகுதியில் சாலையில் தற்போதும் அதே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பேருந்துகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் தற்போது கடும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த இடத்தில் மேலும் தண்ணீர் வந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். லாவண்யா, நிரந்தரமாக அந்த பகுதியில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வம். பெரியகுளம் சோத்துப்பாறை அணை நிரம்பியதையடுத்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் பழனிக்குமார் இணைந்திருக்கிறார். பழனிக்குமார், இந்த வெள்ளப்பெருக்கால குடியிருப்பு பகுதிகளிலும் பாதிப்படைந்திருக்கிறதா? நிச்சயமாக லாவண்யா, அதாவது தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்காகவே கனமழையானது கொட்டித்தீர்த்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று கொடைக்கானல் வனப்பகுதிகளில் கொட்டித்தீர்த்த கனமழை காரணமாக பெரியகுளம் அருகே 126.28 அடி உயரத்தில் வராக நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சோத்துப்பாறை அணை நேற்று ஒரே நாள் இரவில் 11 அடி உயர்ந்து, அதாவது நீர்வரத்தின்றி காணப்பட்ட சோத்துப்பாறை அணைக்கு நேற்று 228 கன அடி நீர்வரத்து ஏற்பட்டு ஒரே நாளில் அதன் முழு கொள்ளளவை எட்டு உபரி நீர் சோத்துப்பாறை அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டது. இது தவிர பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்லாறு, செலும்பாறு, பாம்பாறு உள்ளிட்ட சிற்றோடைகளில் ஏற்பட்டுள்ள நீர்வரத்தும் வராக நதியில் கலப்பதால் பெரியகுளம் நகர்பகுதியில் செல்லக்கூடிய வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது அந்த வெள்ள நீரானது வைகை அணையை நோக்கி செல்கிறது. இதன் காரணமாக பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புறம், சில்வார்பட்டி உள்ளிட்ட வராக நதி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழைக்கு ஏற்ப சோத்துப்பாறை அணையில் இருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரின் வெளியேற்றமும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர பகுதி மக்கள் குளிக்கவோ ஆற்றில் கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார். சென்னை சேத்துப்பட்டில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ரோஹித்ராஜ் என்பவரை பெண் உதவி காவல் ஆய்வாளர் சுட்டுப்பிடித்தார். 3 கொலை உட்பட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ரோஹித்ராஜ் என்பவர் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்தார். தேனியில் பதுங்கியிருந்த ரோஹித்ராஜை பிடித்த காவலர்கள் சென்னைக்கு அழைத்து வந்தனர். சேத்பட் பகுதியில் ரோஹித்ராஜ் தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி அவரை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார். இதில் படுகாயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொள்ளிடம் மற்றும் வெள்ளாற்றின் குறுக்கே கதவணை மற்றும் தடுப்பணைகள் கட்டக்கோரி சிதம்பரம் மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட கடைகளை எடுத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, வியாபாரிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது லாவண்யா, கொள்ளிடம் மற்றும் வெள்ளாட்டின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கோரி சிதம்பரம் மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட கடைகளை அடித்து வணிகர்கள் தங்கள் போராட்டத்தை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கொள்ளிடம் ஆட்டினுடைய தடுப்பணை கட்டாததால் வந்து கடலில் உட்புகுந்து நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் கொள்ளிடம் ஆட்டில் திறக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்படும் உபரி நீரானது 1,02,000 கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் குற்றம் சாட்டி தற்போது இந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் வந்து கடையை அடைச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதி சேர்ந்த வணிகர் இருக்கிற அவரிடம் கேட்போம். இந்த போராட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் என்ன விஷயத்துக்காக பண்றீங்க? கடலூர் மாவட்டம் கருப்பூர், மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரி வேலூரிலேயே
கதவணை அமைக்க மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்காக நிதித்துறையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை நீர்வளத்துறையின் தவறான அறிவுறுத்தலால் இத்திட்டத்தை கைவிடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய கோரியும் கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் புவனேரி அருகே ஆதிவராக நல்லூரில் தடுப்பணை திட்டம் அமைக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அதையும் விரைந்து செயல்படுத்த கோரியும் கரையோர பகுதிகளான சிதம்பரம், புவனேரி, கீரப்பாளையம், குமராட்சி, கொள்ளிடம், தைக்கால், புத்தூர், மாதிரியூர் போன்ற பகுதிகளில் வந்து இன்று விவசாய வணிகர்கள் வந்து அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த கடைகள் 10,000 அதிகமான கடைகள் மூடப்பட்டு இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டும் விவசாயத்திற்கு மட்டுமின்றி உள்ளிட மாற்ற நீர் ஆதாரமாக கொண்டு கிட்டத்தட்ட 1 கோடி லிட்டர் அளவுக்கு தினமும் உள்ளிட மாற்றிலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம் உப்பு நீரால் தோல்வியில் அடைந்தது போல அந்த திட்டங்களும் எதிர்காலத்தில் வீணாகக்கூடாது என்ற நோக்கத்தோடும் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து கடையெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். மண்ணின் மைந்தரான விவசாயத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து முழுமையாக அறிந்தவர்கள் அவர்கள் வந்து முதல்வர்கள் எடுத்து போய் இந்த திட்டத்தை செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது லாவண்யா, இந்த பகுதியில வந்து கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மற்றும் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்க முடியும். உடனடியாக வந்து தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இந்த பகுதியை வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கையாக வச்சிருக்காங்க லாவண்யா.